என்னோடய ரீசன்ட் வால்பாரா ட்ரிப்பில் ஒரு டீ எஸ்டேட்டில் தங்கியிருந்தேன். அதை பற்றின வீடியோ போன எபிசோடில் போட்டேன். அதில் கடைசியில் வந்து செகண்ட் பார்ட் ஒன்று இருக்குது, ஷோலையார் டேம் கிட்டக்கு ஒரு இடத்துல தங்கியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ தான் அது. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாக் அண்ட் ட்ரெயில்ஸ். ஐ எம் மோகன். இந்த பார்ட்டில் நான் தங்கியிருக்க இடத்துக்கு பேர் பெட்ரா, பெட்ரா கெஸ்ட் ஹவுஸ். இது வந்து அந்த டீ எஸ்டேட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். டீ எஸ்டேட்லேருந்து வால்பாறைக்கு போகிற வழியில் ஃபர்தராக வெஸ்ட்டில் ஷோலையார் டேமுக்கு போகிற வழி ஒன்று இருக்குது, அதில் போனால் வரும். டீ எஸ்டேட்லேருந்து காலி பண்ணி கிளம்பணும் இல்லையா, அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து பெட்ராவில் செக்இன் பண்ணணும். ஸோ நடுவில் ஒரு ஃபுல் டே இருக்குது. அதில் வந்து அக்காமலை புல்வெளி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அக்கமலை புல்வெளி பற்றி நிறையா சொன்னாங்க, நல்லா சூப்பராக இருக்கும், பயங்கர ரோலிங் க்ரீன் கிராஸ்லேண்ட் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு போகிற ரோடு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு இருந்தாங்க. போகிற வழியில் ஒரு அழகான ஒரு நீரோடை, நல்ல ஒரு கஷிங் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம், நல்லா அப்படி இருந்ததா. ஸோ அதை பார்த்து உள்ளே இறங்கிப்போம். எனிவே அதில் விளாண்டுட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல. ஐயோ, அக்காமலை புல்வெளி போகணுமே, ரொம்ப தூரம் வேறு சொன்னாங்களே, ரோடு வேறு மோசம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு கிளம்பினோம். இந்த ரோடு வேறு ரொம்ப நேரோ, ஏகப்பட்ட குண்டும் குழியுமா இருந்ததா. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடி ஆடி தான் போனோம். இந்த போகிற வழியில் வேறு பார்த்தா மேகம்லாம் அப்படியே திரண்டு பயங்கர டார்க் ஆகிடுச்சு. மழை எப்போ வேணால் அடிக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதை பார்த்தோன்னு சரி, திரும்பி வர்றதுக்கு எப்போ ஒரு மொமெண்ட் தெரியாது, வில் டிச் தட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். சோழர் டேம் பக்கத்தில் போக போக பார்த்தீங்கன்னா டெரெயினே ரொம்ப வித்தியாசமாகிடுச்சு. என்னமோ கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் லேண்டுக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். இதில் சோழையார் டேமுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு நல்ல லாங்கான பிரிட்ஜு, அழகாக இருந்தது அதுவும் பார்க்குறது. இப்போ அந்த சோழையார் டேம் வந்து கொஞ்சம் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் தான். அங்கே போனால் வெறும் டேம் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு பார்க்குக்கெலாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஆழியாரில் பார்த்த மாதிரி நல்ல ஒரு சைடில் ஒரு பார்க்கோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் டேம் மட்டும் இருந்துச்சு. வி மீன் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி இங்கே பவர் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க போல். ஓகே, டேம் ரீசன்ட் டேம் நல்லா தான் இருந்தது, பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் க்ளோஸ்டு. அண்ட் அன்னைக்கு க்ளூமி டே என்னமோ தெரில, அதனாலே வந்து அதுக்கு மேலே அங்கே வரணும் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருந்தது. ஸோ தென் வி டிசைடட் டு மூவ் ஆன், போய் பெட்ராவில் செக் இன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரா போயிட்டோம். பெட்ரா அப்படின்னா ராக்கா, அங்கே தான் சொன்னாங்க. அண்ட் அந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன். அங்கேருந்து அந்த ஈவினிங் சன்செட் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது, அந்த வியூ அவங்களோட ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த பால்கனிலேருந்து. அண்ட் அந்த இடமும் வந்து மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஒதுக்க போகிறோம். அந்த பால்கனியோட அந்த சைடு போய் பார்த்தா அவங்களோட அந்த கார்டன் ஏரியா ப்ளஸ் நம்ம கார் பார்க்கிங் லாட் பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் டே ஒரு ஃபுல் ட்ரிப் அடிப்போம். கார்டன்லேருந்து அப்படியே சைடில் மேலே ஏறி போனால் ஒரு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடம், ஒரு டைனிங் பிளேஸ். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ரூம் தவிர இன்னொரு ரூம் இருக்குது, அதுவும் கடைசி நாள் பார்க்கலாம். நம்ம ரூம் வந்து ஒரு டீசன்ட் சைஸ் ஃபார் டூ பீப்புள், க்ளீனாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு, தேவையான அளவான ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் டிவி எல்லாம் இருந்தது. பாத்ரூமும் வந்துட்டு நல்லா மாடர்ன், ரொம்ப ஹைஃபைன்னு சொல்லிட முடியாது, பட் வெரி நீட் அண்ட் க்ளீன். என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக அப்படி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து அதிரப்பள்ளி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதிரப்பள்ளி வந்து பெட்ராலேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், கேரளாக்குள்ளே இருக்கும். கேரளா ஃபாரஸ்ட் வழியாக தாண்டி போகணும். இந்த கேரளா ஃபாரஸ்ட் பற்றி ரொம்பவே சொல்லியிருந்தாங்க. என்னென்னா உங்கள் என்ட்ரி எக்ஸிட் டைம்லாம் நோட் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு 1.5 ஹவர் டைம் விண்டோ தான் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணிடணும். அண்ட் பகலில் மட்டும்தான் அலவுடு. ஸோ விச் மீன்ஸ் 6 PM நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் விட்டு வெளியே வந்துடணும். இதில் வந்து நீங்கள் அங்கே கேரளாவில் தங்க போகிறீங்கன்னா எங்கே தங்க போகிறீங்க என்னென்ற டீட்டெயில் வாங்கிக்குவாங்க. அண்ட் சேம் டே ரிட்டர்ன்னா நீங்கள் திருப்பி அங்கே வந்து 4:30 உள்ளே என்டர் ஆயிடணும், ஸோ தட் நீங்கள் 6:00 வெளியே போயிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்களோடு இருக்கும். ஸோ அதனால் அன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே அதிரப்பள்ளிக்காக டெடிக்கேட் பண்ணிட்டு சீக்கிரமாக போய் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் அஸ் யூஷுவல் லேட்டாக தான் எழுந்தோம். ஸோ 9 தான் சாப்பிடவே போனோம். ரூஃப் டாப் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா லைவ் கவுண்டர், குக்கு வந்து தோசை ஆம்லெட்லாம் வந்து அப்படியே லைவாக சுட சுட நம்ம கண்ணு முன்னாடியே போட்டு கலக்கிட்டு இருந்தார். அப்போ இது மட்டும் கலக்கலை, சாப்பாடும் நல்லா கலக்குனார், நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். வெளியில் இதுக்கு முந்தின நாள் டின்னர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் சூப்பராக இருந்தது. சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி ஆன் தட் சேம் ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் தான். பட் அந்த க்ளூமி வெதருக்கு அப்படியே ஒரு
நைட் டைமில் அப்படியே சர்ரியலாக சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு பெட்ராலேருந்து கிளம்பினோம். பெட்ராலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷோலையர் டேமோட பாட்டம் சைடு வரும், அந்த தண்ணி திறந்து விட்டால் வந்து விழுங்கும் இல்லையா அந்த சைடு, அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பட் அங்கே ரோட்டில் வந்து அதுக்குன்னு தனியாக அங்கே வியூ பாயிண்ட்லாம் கிடையாது, ரோடு சைடில் அப்படியே நிப்பாட்டி தான் பார்க்கணும். ரோடுக்கு ரெண்டு சைடுமே நல்லா இருந்தது. பட் எனிவே வி கெப் கோயிங். கொஞ்சம் தூரத்துலேயே வந்து கேரளா தமிழ்நாடு பார்டர் வந்துருச்சு. ஸோ அங்கே பார்டரில் என்ட்ரியெல்லாம் போட்டுட்டு டைம் ஆச்சு, லேட்டாக வேறு கிளம்பணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போனோம். எங்கே அவசரமாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ரோடு மறுபடியும் கொஞ்சம் மறுத்துச்சு. பயங்கர ஒரு இது எப்படி சொல்கிறேன்னே தெரில, நீங்களே பாருங்கள். அக்காமலை ரோடு கூட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே வந்து பாட்ஹோல்ஸ் அண்ட் பம்ப்ஸ். இதில் வேறு நாங்கள் போயிட்டு இருந்தப்போ அந்த பகல் நேரத்துலேயும் நம்ம கார் மட்டும் தனியாக காட்டுக்குள்ளே, நம்மளை சுற்றி யாருமே கிடையாது, அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் லைட்டாக ஒரு என்னடா நம்ம மட்டும் போகிறோமே, அதுவும் ரோடு வேறு இவ்வளோ மோசமாக குண்டும் குழியுமாக இருக்கே அப்படின்னு வேறு ஒரு யோசனையிலே போயிட்டுருந்தோம். இதில் என்னென்னா சில இடங்கள்லாம் வந்து அப்படி ஒரு பிளைண்ட் டர்ன் மாதிரி வரும், டேர்னிங் திரும்பினோம்னா அந்த பக்கம் வந்து யானை நின்றுட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு திகில் வேறு. நல்ல வழியாக அந்த மாதிரி எதுவும் வரல. ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் ஆர் 15 நினைக்கிறேன், அந்தளவுக்கு தான் வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமே இதில் வந்து ரோடு சூப்பராக இருந்துச்சு, உண்மையிலே பாராட்டணும், நல்லா இருந்தது. இதில் அங்கங்கே நோ பார்க்கிங் நோ ஈட்டிங்லாம் போட்டிருப்பாங்களா, அங்கே தான் வந்து நம்ம மக்கள் வேறு நிப்பாட்டி எல்லா செட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தட், போகிற வழி வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ட்ராவல் வந்து அப்படியே ஸ்மூத்தாக வந்து சேர்ந்துட்டோம் அவங்க சொன்ன டயத்துக்குள்ளேயே. இந்த பக்கம் வந்து ஃபாரஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு வந்தால் வந்த உடனே வந்து அங்கே வாழைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு ஃபால்ஸுக்கான வியூ பாயிண்ட் எல்லாம் இப்போ செட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கேயே வந்து அதிரப்பள்ளிக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அது போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தால் மழை இடிச்சிருச்சு, சரியான மழை. இங்கே ஆக்சுவலி கொடையை வச்சுட்டு தான் நின்றுட்டுருக்கோம். ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு சரி உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். வாட்டர் ஃபால்ஸ், அடாது மழை பெய்தாலும் விடாது நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடையோட தான் உள்ளே போனோம். உள்ளே போனால் நமக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பெரிய கும்பல் கொடையோட அதே மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே அந்த ஃபால்ஸ், இது வந்து ட்ரெடிஷ்னலாக எல்லா ஃபால்ஸும் மேலேருந்து நேராக கீழே விடுங்க அந்த மாதிரி இல்லை, ஒரு ஸ்லோப்பில் ஒரு பெரிய ரிவர் ஓடிட்டே இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி சல சல சலன்னு போயிட்டே இருந்துச்சு. நின்று பார்க்குற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு அழகான மண்டபம், அங்கே வந்து சீட்டிங் ஏரியா வாஷ் பேசின் எல்லாம் இருந்தது. அது இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க போல் தெரியுது, ஏன்னா பாதி டைல் தான் இருந்தது, மீதி வந்து இன்னும் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு போல். பட் இந்த மழைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது அடிக்கடி இங்கே மழை பெய்யுன்றது எதிர்பார்த்தே தான் கட்டியிருந்தாங்களா என்னன்னு தெரில. பட் அந்த மண்டபம் மட்டும் இல்லை, சுற்றி அந்த ஏரியாவும் நல்லா நல்ல ஒரு வேலி போட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த மண்டபத்துக்கு சைடில் வந்து ஒரு இடம் அப்படி ஏறி போச்சு, அங்கேயும் வந்து சைடில் அந்த வேலியோடு தான் வந்தது. அதில் ஏறி அப்படியே போனால் அஃப்கோர்ஸ் வேலி வந்து கொஞ்சம் தூரத்துக்கு விட்டு விட்டு இருந்துச்சு, ஏன்னா அந்த ஒர்க் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு போல். பட் அதில் போனால் அப்படியே வந்து சைடில் அவங்களோட ஒரு அந்த பார்க் மாதிரி ஒன்று பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாங்க, அது ஒரு மேஸ் மாதிரி அப்படியே வளைஞ்சு 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 போச்சு. அதில் சுற்றி சுற்றி போனால் அங்கேயே வந்து உள்ளே ஒரு குட்டி ஒரு பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு வந்து அந்த ரிவரோட சைடில் ஒரு வாட்டர் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அங்கேயே ஒரு மினி ஃபால்ஸ் மாதிரிலாம் செட் பண்ணி நல்லா அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடம், நல்ல ஒரு குழந்தைங்களோட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் இன்னும் ஃபர்தர் வியூவிங் பிளேசஸ் அங்கங்கே நின்று பார்க்குற மாதிரி. இதில் என்னென்னா ரெண்டு லேயராக வேறு இருந்தது. அதுக்கு பக்கத்தில் இன்னும் சைடில் வந்து ஃபர்தராக போச்சு, என்னடா போகுதுன்னு சொல்லி போனோம் போனோம் போய்கிட்டே இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 1-2 கிலோமீட்டர் போகும் போல் தெரியுது. இது தாண்டி வந்து இன்னும் போகலாம் அப்படின்னு நினச்சோம், பார்த்தா அது அந்த வேலி வந்து இன்னும் போய்கிட்டே இருக்குது. சரி இது இப்படியே போனால் வேலைக்காதுன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்துட்டோம். வரும்போது அந்த ஃபால்ஸ் அண்ட் பிரிட்ஜ் ஏரியா கிட்டே கொஞ்சம் நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணிருந்தோம். ஆக்சுவலி இது வந்து நல்ல ஒரு அருமையான இடம், நல்லா செட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய இடம். அதுக்கப்புறம் ஆனால் அங்கேருந்து அதிரப்பள்ளி வரைக்கும் போகணுமே டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் சார்பா ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு ரோடோட ஒரு கார்னர் கிட்டக்க ரோடு மேலேயே தான் இருக்கும். அங்கே வந்து வண்டி நிப்பாட்டுறதுக்கு சைடில் ஜஸ்ட்டு கொஞ்சம் அந்த கல் போட்டிருக்கல அந்த மாதிரி இடம், அங்கே தான் வண்டி நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணி போகணும். போனீங்கன்னா அங்கே ஜஸ்ட் ஒரு மினி ஃபால்ஸ் அப்படியே ரோட்லேருந்தே பார்த்தாலே தெரியும், அழகாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இதில் அங்கே வந்து நீங்கள் ரெண்டு விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று வந்து குரங்கு, நீங்கள் வண்டியில் வந்து நிப்பாட்டினீங்கன்னா
நீங்கள் விண்டோ கிண்டோலாம் ஃபுல்லாக ப்ராப்பராக மூடி வைங்க, இல்லைன்னா அது பாட்டு உள்ளே வந்து எல்லாம் தூக்கிட்டு போயிடும். அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக அது எப்படின்னா மனுஷங்களே மிரட்டுற லெவலுக்கு பயங்கரமாக ஒரு செட்டப்ன்ற லெவலுக்கு இருக்குது குரங்கு. அதில் அந்த ரெண்டாவது விஷயம் இதுதான், குழந்தைங்களாம் இருந்தால் ஏன்னா அது ரோடு மற்ற வண்டிகள்லாம் வரும், ஸோ கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். அதர்வைஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபால்ஸ், ரோட் சைட்லேருந்தே பார்க்கலாம். வெல் அங்கேருந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக அதிரப்பள்ளி கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும். அண்ட் பியூட்டிஃபுல் ரோடு, நல்லா ஸ்மூத் ரோடு. போயிட்டே இருந்தால் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வந்து அதிரப்பள்ளி கிட்ட வந்துட்டமே அப்படின்ற மாதிரி கார்லாம் வரிசையாக பார்க் பண்ணியிருந்தது. எங்கடா சரி ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் எங்கே எங்கேன்னு பார்த்துட்டே போனோம். அங்கே ஒரு நல்ல ஒரு கார்னர் கிட்டக்கு பார்த்தா அங்கே தான் என்ட்ரன்ஸே இருந்துச்சு. சரி அங்கே நிப்பாட்டலாம் பார்த்தா அங்கே நிறைய நோ பார்க்கிங் ஆச்சா, கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டணும். பார்க் பண்ணிட்டு திரும்பி நடந்து வரும்போது தான் ஏன்னு தெரிஞ்சது, லோக்கல் பஸ் எல்லாம் அங்கே தான் ஸ்டாப் போகல, அங்கே தான் வந்து திரும்புமா. ஸோ அங்கே நிப்பாட்டாதீங்க, கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டுங்க. அண்டு வாழைச்சலில் வாங்கின டிக்கெட்டு அதே தான் இங்கேயும் அப்ளிகபிள், அதனால் அதே அப்படியே எடுத்து வந்து யூஸ் பண்ணோம். அதை காமிச்சிட்டு உள்ளே போனோம்னா இப்படி வாழைச்சலில் வந்து ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் சைடில் வந்து அப்படியே ரொம்ப தூரம் நடந்து போகலாம். இங்கே ஃபால்ஸை பார்க்குறதுக்கே நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப தூரம் நடந்து போகணும். அதை நடக்கிற பாதை அப்படியே வளைஞ்சி கிழிஞ்சி மேலே கீழே ஏறி இறங்கி அப்படியே நாக்கு தள்ளி போய் வந்து சேர்ந்தோம். சேரும்போது நல்ல வேலையாக அங்கே பார்த்திங்கன்னா அங்கேயே இந்த கேன்டீன்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ரிலாக்ஸ் பண்ணணும்னா வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் சார்பா ஃபால்ஸில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் இந்த குரங்கு பட்டாளங்கள்லாம் இருக்குது. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் அங்கேருந்து அப்படியே இறங்கினா பாறை மாதிரி அப்படியே ரொம்ப தூரம் தள்ளி தான் ஃபால்ஸ் இருக்குது, அதில் இறங்கி நடந்து வரலாம். கீழே இறங்கி பக்கத்தில் வந்தால் அது இந்த ஃபால்ஸ் வந்து ஒரு நல்லா பியூட்டிஃபுல்லாக பெருசாக திரும்பு திரும்பு தண்ணி அருமையாக இருந்துச்சு. ஆனால் தண்ணிக்கிட்ட போய் குளிக்கலாம் முடியாது. அந்த அடிக்கிற காற்றுல அந்த தண்ணியோட சாரலே அப்படியே நம்ம மேலேயே வந்து விடும், அதை மட்டும் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். நல்ல காற்று, நல்லா இருந்துச்சு அந்த இடம். கிட்டத்தட்ட வந்து ஒரு பீச், நம்ம பீச்சில் மணலில் உட்காந்து கடலை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இந்த பாறையோட எஃபெக்ட். எனவே அங்கே அதை என்ஜாய் பண்ணிட்டு ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பசி வயிற்று கிள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே லேட்டாக கிளம்பினோம். சரி சீக்கிரமாக வெளியே வந்து எங்கேயாச்சும் சாப்பாடு கடை இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வந்தோம். நல்ல வேலையாக ஜஸ்ட்டு வெளியே வந்த உடனே பார்த்தா வரிசையாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான். அதில் சரி எதை பிக் பண்ணலாம் அப்படின்னு வரிசையாக அப்படியே பார்த்து இருக்கிறதுலேயே கொஞ்சம் அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சி உள்ளே போனோம். உள்ளே போனால் ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு, அங்கே அந்த எண்டில் வந்து கிளாஸ் பெயின்ஸ் வச்சு அந்த ஃபால்ஸ் அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் வியூ ஃப்ரண்ட் வியூவோட அப்படி பார்க்குற பார்த்துக்கிட்டே அப்படி சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அதனால் அங்கேயே உட்காந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் சிக்கன் பிரியாணி வித் ஊறுகாய். எஸ், அங்கே பிரியாணி ஊறுகாயோட கொடுத்தாங்க. ஆனால் சிக்கன் பிரியாணி கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. அப்புறம் சரி வெஜ்ஜு தான் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜும் ஆர்டர் பண்ணோம். கடைசியில் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி போச்சு. அன்ஃபார்ச்சுனேட், அன்றைக்கி லஞ்ச் வந்து ஒரு வழி பண்ணிருச்சு. நல்ல வேலையாக பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்ருந்தோம். ஓகே, அதான் எங்களை காப்பாற்றுச்சு. வேல் அந்த டயத்தில் காருக்கும் வந்து ரீஃபீலிங் தேவைப்பட்டது. ஸோ மேப்பில் பார்த்தோம் எங்கள் பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குன்ட்டு. அங்கே ஃபால்ஸ்லேருந்து இன்னும் ஃபர்தராக ஊருக்குள்ளே போகிறதில் அதிரப்பள்ளி உள்ளே வந்து பெட்ரோல் பங்க் இருக்குன்னு காட்டுச்சா. ஸோ சரி, நான் அந்த பக்கமாக போனோம். லக்கியாக அந்த சைடு போனோம். ஏன்னா போகிற வழியில் இந்த பாயிண்ட் ஒன்று இருக்குது, இதை மிஸ் பண்ணியிருந்திருப்போம். இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அந்த ஒரு ட்ரீக்கு பக்கத்தில் உட்கார மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து பார்த்தா அந்த ஃபால்ஸோட டைரக்ட் ஃப்ரண்ட் வியூ அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பெட்ரோலும் போட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். கிளம்பினா கொஞ்சம் தூரத்தில் திருப்பி மழை ஆரம்பிச்சிருச்சு. மழை ஆரம்பித்ததோடு மட்டும் இல்லை, கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஃபாகோட மழை. அதுக்கப்புறம் மழை நின்றுச்சு, ஆனால் ஃபாக் இன்னும் பயங்கர திக்காயிருச்சு. இந்த மாதிரி பல த்ரில்லிங்கோட ரிட்டர்ன் வந்து சேர்ந்தோம். சரி இதெல்லாம் காட்டிகிட்டே இருக்கீங்க, எங்கே உங்கள் ஃபோட்டோஸ்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. இதோ வருது.
தேர்ட் அண்ட் ஃபைனல் டே. இன்றைக்கி பெட்ராலேருந்து செக் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆஃப்கோர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டில் தான். ஃபுல் ஸ்டாஃப் அங்கே இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து நம்மளை கவனிச்சிக்கிற விதம் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்லா இருந்தது. தே டேக் கேர் வெரி வெல். திஸ் இஸ் த சார் தட் ஹெல்ப் அஸ் ஃபார் தி ஸ்டே. சார் சார் உங்கள் பேர் நான் கேட்ச் ஜோசையா. ஜோசையா ஓகே சார் தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணார். குக் நேம் ராஜேந்திரன் சார். ராஜேந்திரன் பிரமாதமாக எல்லாம் பண்ணியிருந்தார். அண்ட் ஹெல்பிங் நீங்கள் செல்வராஜ் சார். செல்வராஜ் தேங்க்யூ. மது சார். மது ஓகே சார். இவங்களாம் தான் க்ரூ. ஸ்டே வந்து பிரமாதப்படுத்தி கொடுத்தாங்க ஆல் தீஸ் பீப்புள். தேங்க்யூ ஆல். வெல் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்தார் ஜோஷியா. வெல் இது வந்து பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. நாங்கள் வந்து அங்கே கெஸ்ட் ஹவுஸை புக் பண்ணி பே பண்ணி தான் போய் தங்கியிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலே தான் வந்து அவங்ககிட்டையும் அதை பற்றி சொல்லி நான் அந்த வீடியோவில் அதை இன்க்ளூட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வந்து இந்த ரூம் 101. இது ஒரு ரூம், லார்ஜ் ரூம் ரைட். அது நல்ல வியூ இருக்கீங்க. இது வந்து நல்ல ஒரு பெரிய ரூம். கிட்டத்தட்ட 6 பேர் தங்கலாம். 4 நார்மல் பெட்டு, அது தவிர 2 எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஒரு ஆஃபீஸ், குட்டி ஆஃபீஸ் ரூம் பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் இருக்கு. அடிஷ்னல் ஒன் மோர் பெட் இஸ் ஹியர். நல்ல சர்வீஸ் கொடுக்கணுங்கிறது ஒரு இதுதான். ரூம் எல்லா ரூமுமே நல்ல கிளீனாகட்டும், ஹைஜீனிக்காக இருக்கும். இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்து ரூம். இஸ் இஸ் ஈவன் லார்ஜர் ரூம். இங்கேயும் ஒரு டபுள் காட் ஃபார் 2 பீப்புள் அண்ட் அடிஷ்னலாகவும் இன்னும் 2 பேர். அண்ட் இங்கே அவங்க ரூஃப் டாப்லேருந்து வியூ இது. அந்த கீழே 4 காட்டேஜஸ் இருக்குது, இதுக்கு கடைசியாக பார்ப்போம். பட் அவங்க ரூஃப் டாப்லேருந்து பார்த்தா அவங்களோட தோட்டம் பின்னாடி, அது மிளகு தோட்டம், பெப்பர் ஃபார்மு, நல்லா கொஞ்சம் தூரம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ராக் அண்ட் மவுண்டன் ஃபாரஸ்ட் ஏரியாலாம் ஸ்டார்ட் ஆயிடுது. அண்ட் இங்கே மாடியிலேருந்து கீழே இறங்க அந்த கார்டனுக்கு போகிற வழி, அது வழியாக இறங்கி வந்தால் ரைட்டில் திரும்பினா அந்த கார்டன் அண்ட் பிளான்டேஷனுக்கு போகிற வழி. அங்கே ஒரு கார்டனர் புல் வெட்டிகிட்டு இருந்தார். இதுதான் நீங்கள் அந்த கேட்டுட்டு இருந்த டக்கு டக்கு சவுண்டு. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்தால் கார் பார்க்கிங் ஏரியா. இது வந்து லேயர்டாக இருக்குது. இந்த படி வந்து ஒரு லெவலில் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கி வந்தால் அதுக்கப்புறம் தான் கார் பார்க்கிங். அங்கே அந்த ஃப்ரண்ட்லேயும் லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் பண்ணி, இன்ஃபேக்ட் ஃபென்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வேறு போட்டிருக்காங்க. அண்ட் அங்கேருந்து இன்னும் சைடில் இப்படி திரும்பி வந்தால் அவங்களோட என்ட்ரன்ஸ்க்கு ஃப்ரண்ட்டில் வர வழி. அங்கேயும் கார்டன், பியூட்டிஃபுல் செடிகள் அண்ட் நல்ல ஒரு ஹெஜ், வெல் மெயின்டைன் ஹெஜ். அதுக்கப்புறம் ஒரு ஹேங்கிங் கார்டன் வேறு. இதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். அதை தாண்டி வந்தால் இந்த பக்கம்தான் அந்த மேலேருந்து பார்த்தா அந்த 4 காட்டேஜஸ். காட்டேஜ் ஸ்டைலில் ஈச் ஒன் இஸ் ஃபார் ஜஸ்ட் 2 பீப்புள். நான் இதுக்கும் வியூஸ் எல்லாம் ஒன்றும் குறைச்சி இல்லை. இஸ் பாத்ரூம் இந்த 4 ரூமும். அகெயின் பியூட்டிஃபுல் வியூ. இது வந்து ஒரு ஸ்மால் குரூப்பாக வந்தால் அப்படியே மொத்தமாக எடுத்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் தங்குறதுக்கு. ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் ஸ்டே இன் பெட்ரா. அங்கேருந்து கிளம்புறோம். தட்ஸ் ஆல் ஃப்ரம் வால்பாறை. உங்களை அடுத்த ட்ரிப்பில் டாக் அண்ட் ட்ரெயில்ஸில் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப். பை.